ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழ்த்த போகுது ஏன்னா இப்பதான் பாத்தீங்கன்னாக்கா துலாம்ல இருந்து கண்ணிக்கு கேது அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்காரு சோ இவங்க வாழ்க்கையில ஏற்றம் வருமா அப்படிங்கறத பத்தி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் துலாம் எப்படி இருக்க போகுது இந்த பயிற்சி சுக்ரீன ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசி அன்பர்கள் நீங்க இயற்கையிலே அழகானவங்க மேலும் உங்களை அழகுபடுத்திக் கொள்றதுக்காக அதிகமாக மெனக்கெடுவீங்க நீங்க நேர்மையானவங்க மற்றவங்களும் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க தராசு போல மற்றவங்களை துல்லியமாக இடப்படுங்க அப்படிப்பட்ட உங்கள் இருந்து ஏழாவது ராசியான மேஷ ராசியில இருந்து ராகு பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிங்கிறது உபஜயஸ்தானம் ராசி இதாவது ஆறு மூணு ஆறு பதினொன்னுல எந்த அசுபகிரகங்கள் பயணிச்சாலும் அது சுப பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட்டு போய் மகிழ்ச்சி ஏன்னா குரு பகவான் ராக் ரா கு குரு பகவான் கிட்ட இருந்து ராகு பகவான் பயிற்சி ஆகிறதுனால குரு பகவானும் உங்களுக்கு இந்த ஆறு மாசத்துல சுப பலன்களை கொடுப்பாங்க அப்படி பார்க்கும்பொழுது ஆறாம் பாகமான ருணரோக சத்துருஸ்தானம் அதுவும் உங்களுக்கு சுபமாகவே இருக்கும் அதாவது அண்டை அசலாரோட இருக்கிற உங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் குணமடையாத நிறைய நோய்கள் குணமடையாத நோய்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான மருத்துவம் கிடச்சி பூரணமாக குணமாகும் வாராத கடன் இருந்தால் அது வந்துடும் நீங்கள் கடன் கட்ட வேண்டியதாக இருந்தால் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகிடும் அதே மாதிரி ஏழாம் பாவக பலனாகவும் சுலம் சுபமாகவே இருக்கும் குடும்ப ஒற்றுமை அப்புறம் திருமணம் தடை இருந்ததுன்னா அவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் நடக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை நடக்கும் நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறவளங்களா இருந்தாக்கா உங்களால் அந்த தொழில் அடைஞ்சு அபிவிருத்தி ஆகும் அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் கண் அதாவது துலாம் கன்னி கண்ணீராசிக்கு உங்களுடைய பன் பனிரெண்டாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால ஒரு ஆறு மாதத்துக்கு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும் அதாவது வீண் அலைச்சல் இருக்கும் திடீர் திடீர்னு கோபம் வரும் சோம்பல் இருக்கும் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களை மற்றவங்களாம் அவங்களோட சுயலாபத்துக்காக உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாம் உங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் முறை கும்பகோணத்தில் இருக்கிற ஸ்ரீநாகேஸ்வரர் கோயிலில் அதாவது ஆதிசே வழிபட்ட ஸ்ரீ நாகேஸ்வரர் பெரிய நாயகி தாயார் அவங்கள ஒரு முறை போய் வழிபட்டு வந்தால் இந்த பிரச்சனையில இருந்து விலகிடலாம் ஆறு மாதம் கழித்து குரு பகவான் வந்து மேஷராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ தன்னோட அஞ்சாம் பார்வையாக கேது பகவானை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அடுத்து வர ஒரு வருஷம் சுப இருக்கும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்கிற யோகம் கிடைக்கும் அது தொழில் நிமித்தமாக இருக்கலாம் படிப்பு நிமித்தமாக இருக்கலாம் அல்லது இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம் அதுவும் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி அது அந்த பனிரெண்டாம் பாவகத்தான சுப பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னாக்கா வீட்டில வந்து எப்பவுமே வந்து செம்பருத்தி பூவை செடியை வளர்க்கணும் அப்படி முடியலன்னா ஒரு தினமும் ஒரு முறை ஒரு செம்பருத்தி பூவையாவது அதாவது பூவையாவது வாங்கி வைக்கிறது நல்லது இல்லைங்களா கடவுளுக்கு சாத்தி வழிபட்டு வழிபடுறது நல்லது அதே மாதிரி மகேஷ் ஐயா சொன்ன மாதிரி வேயிறு தோழி பங்கன் அப்படிங்கிற பாடல் அதாவது திருஞான சம்பந்தர் அருளிய கோலரு பதிகம் அப்படிங்கிற பாடல் பதினோரு பாடல் அந்த பாடலை தினமும் பாராயணம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி கேட்டாலே தினமும் கேட்டாலே சகல விதமான தோஷங்களும் விலகும் சார் வந்து இப்போ அவங்க மழை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களின் குருநாதர்கள் அனைவருக்கும் எனது தாழ்ந்த வணக்கங்கள் புதிய கமிட்டி நேயர்களுக்கும் வணக்கங்கள் துலாம் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு மாணவ மாணவியர்களுக்கு கண்டிப்பாக உயர்கல்வி கிடைக்கும் உயர்கல்வியில் இவர்கள் புகழ் பெறுவார்கள் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக புகழை பெற்று அவார்டு தமிழகத்திற்கோ இந்த தேசத்திற்கோ மிகப்பெரிய அவார்டுகளை பெற இவர்களுக்கு வாய்ப்பு உண்டு அதேபோல் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த இவர்கள் தன்னுடைய வயதானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு டெபாசிட் பணம் இன்சூரன்ஸ் பணம் இது சேவிங்ஸ் பணம் அத்தனையும் திரும்ப திரும்ப கிடைக்க வாய்ப்பு உண்டு இவர்களுடைய இந்த காலகட்டத்தில் பணங்களை டெபாசிட் செய்து பின் காலத்திற்கு சேர்த்து வைப்பது மிகவும் நல்லது அதே போல் இந்த ராசிக்கு விசாகம் நட்சத்திரம் இந்த விசாகம் நட்சத்திரத்திற்கு இவர்கள் முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னா அப்படிங்கன்னா இறந்தவங்களுடைய நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும் அப்போ அதை எப்படி பண்ணணும் அப்போ இறந்தவங்களுக்கு வழிபாடு பண்ணுறது இந்தியாவிலேயே நல்ல சிறந்த ஸ்தலம் தமிழ்நாட்டில் காவிரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் போய் கட்டை விரலில் தேனை நனைத்து எல்லை அதில் வைத்து பால் பசும்பாலால் ஊற்றி தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்ப அந்த தர்ப்பணம் செய்யறப்ப அதற்கு உண்டான மந்திரங்களை நாம் சொல்ல வேண்டும் அந்த மந்திரங்கள் உத்திர காலாபிரதத்தில் மகாகவி காளிதாசர் அருளிய மந்திரம் அந்த மந்திரமானது பதினாறு முறை சொல்ல வேண்டும் ஹோம் பவித்ர மூர்த்ததே பிரிருகரிசி அனுக்கிரக வரவரத சுபவசிய தேகிமே தேகி நமோ நமோஸ்துதே இந்த மந்திரங்களை பதினாறு முறை சொல்லி நம்முடைய முன்னோர்களை முறையாக வழிபட்டு வந்தால் இவர்களுக்கு மேன்மை கிடைக்கும் அதே போல நீங்க சொல்லுங்க இப்ப வந்து துலாம் ராசி பொறுத்த மட்டிலும் ராகு கேது பயிற்சி வந்து எப்படி இருக்க பகுது அவங்களுக்கு சூப்பரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு உரித்தான இன்னும் அடிஷனல் பரிகாரங்கள் என்னென்ன சொல்லுங்க சார் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்கும் இத்தனை நாள் கேது வந்து ஜென்மத்துல இருந்தார் அதே நேரத்தில் ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறதுலயே நம்ம ஏற்கனவே நம்ம ஜென்ம ராகு பார்த்தோம் இப்போ ஜென்ம கேது அப்படின்னும் போது இன்னும் மென்டல் டென்ஷன் ஜாஸ்தி மனசில் எப்பயுமே ஒரு குழப்பமாகவே இருப்பாங்க எதிலுமே ஒரு தெளிவில்லாத நிலை தாம் பண்ணுற எந்த விஷயத்திலும் ஒரு பிடிப்பற்ற நிலை சில பேர் வந்து பேசாமல் சாமியாராக நம்ம போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு கூட சிந்தனைகள் இருந்திருக்கும் எப்பயுமே எதிலும் எதுலையுமே ஒரு வெறுப்பு எதுலையுமே ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்றது நிம்மதியான தூக்கம் கிடையாது நான் எதிர்காலம் இப்படி இப்படி ஆயிருமோன்ற ஒரு கற்பனை எதிர்மறையான கற்பனை எல்லா எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனைக்குரிய நிலையிலேயே இந்த துளாராசிக்காரங்க இருந்தாங்க அதே நேரத்துல ஏழாம் இடத்துல கேது ராகு இருக்கும் போது ஒரு பிடிப்பட்ட நிலை அதுலேயும் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தது சரி இப்போ இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது இப்போ அதுதான் நம்ம மேட்ரு அப்படி பார்க்கும்போது போது பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேது பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துக்கு ராகு பயிற்சி ஆகார் ராகு எப்பயுமே ஆறாம் இடத்துல போகும்போது மூணு ஆறு பதினொன்று இந்த மூன்று இடங்கள்ல ராகு பகவான் போகும்போது எடு நம்ம எடுக்கிற காரியங்கள்லாம் நமக்கு வெற்றியாக மாறும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எதுலையுமே வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் எதிரிகளே இல்லாத ஒரு அதாவது நம்ம கலைஞர் இது நம்ம அம்மா சொல்லியிருப்பாங்க ஜெயலலிதா எதிரிகளே என்னை பார்த்தா எதிரிகளே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எதிரிகளே இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் வழக்கு விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமா மாறும் எந்த போட்டியா இருந்தாலும் அதில் வெற்றி பெறவங்க தான் இருப்போம் இத்தனை நாள் தோத்து இருக்கலாம் பிரச்சனைகள் அவங்க இந்த நேரத்தில் வெற்றி பெறுவாங்க அதே நேரத்தில் ஈடுபாடு அதிகமாகும் நிறைய கோயில் குளங்களுக்கு போவாங்க நாள் செய்யாத பிரார்த்தனைகள் எல்லாம் நிலுவையில் இருந்த பிரார்த்தனை எல்லாம் செஞ்சு அஹ் தெய்வ இவங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய நிலை இருக்கு இந்த துளாராசிக்காரங்களுக்கு பொறுத்தவர்களுக்கு இந்த ராவுக்கு எது பயிற்சி மிகவும் அற்புதமான காலகட்டம் எதிர்பாராத பணவரை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இத்தனை நாள் நான் இவங்க செய்த தரக்கூடியதாக இந்த ராகு ராகுகேது பயிற்சி துளாராசிக்காரங்களுக்கு அமைய போது அவங்களுக்கு பரிகாரம் என்ன இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரத்துல வந்து பத்மநாப சுவாமியால் அங்க வந்து பாம்பு மேல படுத்த மகாவிஷ்ணு வந்து பா இருப்பாரு அந்த பத்மநாப சுவாமிய இவங்க போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமையில வழிபடுறது வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் ஈர்த்து கொடுக்கும்